அதான் அவங்க புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஐடி கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுதான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஐடி கம்பெனிக்கு இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாப் கன்சல்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் அப்படி கேட்டிருக்காரு, நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன், ஸோ என்னால் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுமா? டிப்ளமோ பசங்க, இன்ஜினியரிங் பசங்க, ஆர்ட்ஸ் பசங்கன்ற கான்செப்டே கிடையாது. ஓகே, டிப்ளமோவும் கம்பெனிக்கு எலிஜிபிள் தான், ஐடி கம்பெனிக்கு எலிஜிபிள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ஃபுல் அந்த அவன் படிக்க த்ரோட் ஃபைவ் மந்த்ஸுக்குமே ஃப்ரீ கம்யூனிகேஷன் கிளாஸ் தான், கம்யூனிகேஷன் சார்ஜே கிடையாது. ஒரிஜினலாக பார்த்தா அவன் கட்டுற ஃபீஸ் கம்யூனிகேஷன் பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் நெருங்கி இருக்கும். ஓகே சார், ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, நான் படிச்சு முடிச்சு நாலு வருஷம் ஆச்சு, என்னால் எப்போ ஐடி கம்பெனிக்கு போக முடியுமா? சார் எல்லா பசங்களும் கேட்க டவுட் சார். ஃபர்ஸ்ட் டவுட், எனக்கு படிச்சு முடிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு, எட்டு வருஷம் ஆச்சு, பத்து வருஷம் ஆச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. டென்த்தில் டுவெல்த்தில் 60% கம்மி. ஓகே, பிரச்சனை கிடையாது. ஓகே, டிப்ளமோ ஸ்டூடெண்ட். ஓகே, பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்கிலீஷ் பேச வராது. ஓகே, பிரச்சனை கிடையாது, நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம், பிரச்சனை வரும் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஓகே, இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருங்க. நீ படிக்க வேண்டிய ஒரே பிரச்சனை படிக்கிறது மட்டும்தான். இதே கான்சன்ட்ரேட் பண்ணு, மார்க்கெட்டில் லட்சக்கணக்கான கம்பெனி இருக்குது. நீங்கள் சென்னையில் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா கத்தி பாருங்க, மேலே சுற்றி பார்த்தாலும் 1000 கம்பெனி இருக்கும். ஓஎம்ஆரில் பண்ணும் 1000 கம்பெனி இருக்கும், ஈஸியாக பண்ணும் 1000 கம்பெனி இருக்கும், மவுண்ட் ரோட் பண்ணும் 1000 கம்பெனி இருக்கும், சென்னையில் மட்டுமே லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஸோ அதாங்க, நீங்கள் படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலைக்கு போய்க்கிற முடியும். ஓகே சார், இன்னொரு கேட்டிருக்காரு, எனக்கு கெரியர் கேப் அதிகமாக இருக்குது, நான் படித்து முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போயிருந்தேன், ஸோ இப்போ என்னால் ஐடி கம்பெனி போக முடியுமா? கெரியர் கேப் இருந்தாலும் உங்களால் ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியும். இப்போ 2002 கேட்டீங்க, 2002 பாஸ் அவுட்டு, ஒரு பெட்ரோல் கம்பெனியில் பிகாம் முடித்த பையன், பெட்ரோல் போட்டிருந்தாரு. பட் அந்த பையன் நம்மள்ட்ட படித்து டாம் கம்பெனியில் இருக்கிட்டு 2021 போனான் அந்த பையன். இப்போ வந்து என்ன பார்ப்பார் அடிக்கடி, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்ப்பார் என்னைய. பட் எஃபர்ட் போட்டான். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இன்னொரு கேட்டிருக்காங்க, நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அப்படி பார்க்கும்போது உங்களோட ஃபீஸ் ஹையாக தானே இருக்கும். நம்ம வந்து பியூர் சர்வீஸ்லாம் கிடையாது, நம்மளுமே நம்மளுக்குமே வந்து எண்ட் ஆஃப் தி டே ப்ராஃபிட்டாக முக்கியம். கண்டிப்பாக அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அவனை ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ் பண்ணி சம்பளம் வாங்கி எனக்கு கொடு. சார் தீபக் குமார் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நான் ஆல்ரெடி டெவலப்பர் கோர்ஸ் வேறு ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கேன், ஸோ அவங்க எனக்கு வேலை வாங்கி தரல, உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு பிளேஸ் பண்ண வாங்கி தருவீங்களா? ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் படிச்சுட்டு அவங்க வேலை வாங்கி தராமல் இங்கே வந்து வேலை வாங்கிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ நானுமே அது நிறைய ஸ்டூடெண்ட் கேள்வி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ஸ்னேகா அப்படின்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஐடி கம்பெனிக்குள்ளெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ட்ரைனிங் டியூரேஷன் எத்தனை மந்த்? நம்ம ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 3.5 மாதம் இருக்கும், ரொம்ப மேக்ஸிமம் 5 மாதம் இருக்கும். ஓகே, சரி, இது வந்து ட்ரைனிங் டியூரேஷன்ஸ். பட் இந்த 5 மாதம் முடிச்சா கூட வெளியில் நாங்கள் அனுப்ப மாட்டோம், அவங்க வந்து பிளேஸ் ஆகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம். அவங்க சரி பார்க்கும்போது மற்ற எல்லா இன்ஸ்டியூட்லையுமே கோர்ஸை முடிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. பட் இங்கே நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரையும் இங்கே நம்மள்ட்ட ட்ரைனிங் எடுக்கலாம். ஓகேங்களா? பட் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் வந்து பேராமெடிக்கல், ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக படிச்சிருக்காரு, ஸோ அவரால் ஐடி கம்பெனி போகலாம். போகலாம், டெஃபினட்டாக. சரி ஓகே சார், ஸோ நீங்கள் சொல்கிற எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோம். ஸோ கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், கிளாஸுக்கு வரதாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிடுறோம். இதையும் தாண்டி நீங்கள் சொல்கிற ஃபீஸை நான் கட்டிடுறேன், எனக்கு நீங்கள் 100 வந்து வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? திருப்பி திருப்பி அதை கேட்குறாரு. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கைஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணி கை நிறைய சம்பளம் வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி நானும் சாரும் நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் எக்கச்சக்கமான கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்டுக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். பட் அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அந்த எல்லா கமெண்ட்டுமே கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்திடலாம் அப்படிங்கிறதாக தான் இந்த வீடியோ நாங்கள் சூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம சார்ட்டை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே சார், ஸோ நீங்கள் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும், ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு தெரியாது, ஸோ சொல்லிருங்க உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? என் பேர் முகமது ஹுசைன். நான் 2007 என்ஐடி திருச்சியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிசிஎஸ்ல அரௌண்ட் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். டிசிஎஸ்ல? ஆமாம், டிசிஎஸ்ல டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து எக்யூப்மெண்ட் ஜாப். ஸோ இந்த யூனிக் டெக்னாலஜிஸ்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். யூனிக் டெக்னாலஜிஸ் பேசிக்கலாம் என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ட்ரைனிங் டிவிஷன்ஸ் அண்ட் ஜாப் கன்சல்டன்சி. இந்த வீடியோஸ் மெயினாக பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஐடி கம்பெனிஸ்க்கு பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ. ஸோ இதுக்கான டீடெயில் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மள்ட்ட ட்ரைனிங் கொடுக்குற பசங்க எல்லாருமே ரியல் டைம் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க ட்ரைனிங் கொடுத்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ண வச்சு நம்மள்ட்ட கன்சல்டன்சியும் இருக்குது. ஸோ அது மூலியமாக ஐடி கம்பெனிஸ்க்குலாம் பசங்களை புஷ் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ஐடி கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுதான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஐடி கம்பெனிக்கு இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாப் கன்சல்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், ஸோ நம்ம லாஸ்ட்டாக வீடியோ பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் எக்கச்சக்கமான கமெண்ட் ஆமாம் பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். பட் எல்லாருமே அதை எல்லா விட பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை. அதனால் ஒரு சில முக்கியமான கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன்.
ஸோ அது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் அப்படின் கேட்டிருக்காரு, நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன், ஸோ என்னால் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுமா? ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், டிப்ளமோ பசங்க எல்லாமே டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ப்ராக்டிக்கல் அவங்க காலேஜில் படிக்கும்போது அந்த பசங்க எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லாயிருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே. பட் அவங்க எல்லாருமே லேக் ஆகிற ஒரே இடம் வந்து கம்யூனிகேஷன் தான். ஸோ நம்மள்டே பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் படிக்கவே ஒழுங்காக படிப்பான், பட் வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸில் இப்போ டைமில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது. நம்ம நிறைய எஃபர்ட்லாம் போடுறோம், அன்னன்னைக்கு படிக்கிறத 2 மினிட்ஸ் ஆடியோ ஒன்று போட்டால் தான் கிளாஸ் முடிச்சு வெளியே அனுப்புவோம். பட் அதுலேயுமே ரொம்ப அந்த பசங்க வந்து கூச்சப்பட்டுகிட்டே இருப்பாங்க. சரி போகும்போது சரியாகும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல லேக் ஆகிறாங்க. ஸோ டிப்ளமோ பசங்க இன்ஜினியரிங் பசங்க ஆர்ட்ஸ் பசங்கன்ற கான்செப்டே கிடையாது. டிப்ளமோவும் கம்பெனிக்கு எலிஜிபிள் தான், ஐடி கம்பெனிக்கு எலிஜிபிள் தான். பட் டிப்ளமோ பசங்க லேக் ஆகிற இடம் கம்யூனிகேஷன்ஸ். அது கம்யூனிகேஷன் தைரியமாக பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு இருக்க டெக்னிக்கல் ஸ்கில் அவங்களுக்கு இருக்க ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு அவங்க டாப் லெவலுக்கு போகலாம். உள்ள போகிற வரைக்கும் தான் கம்யூனிகேஷன்ஸ். சூப்பர். உள்ள போனதுக்கப்புறம் வந்து நாலேஜ் மட்டும்தான். ரைட், ஓகே. ஸோ இந்த கம்யூனிகேஷனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. எஸ் எஸ். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பீங்களே, வச்சிருக்கீங்களா? இல்லை வச்சிருக்கோம், நிறைய வச்சிருக்கோம். எங்களுக்கு அதான் இம்பார்ட்டன்ஸ் நான் வச்சிருக்கோம். பட் ஸ்டில் அந்த பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். நான் எப்பயுமே சொல்கிறதான், என்ன தான் இப்போ ஒரு போலீஸ் ட்ரைனிங் நாளைக்கு போச்சு நம்மளால போக முடியும், உங்களால் என்ன போக முடியும், 4 மணிக்கு ஓடணும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பையன் ஓடுவான், ஆனால் நம்ம உங்களால் என்னால் ஓட முடியாது. அது மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இருந்துச்சுன்னா நம்ம யாருமே தேவையில்லை அவனுக்கு. நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு இந்து உந்துதல் சக்தியாக வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நாங்கள் புஷ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பட் அந்த பசங்க வந்து டிப்ளமோ பசங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்கள் காலேஜ் அந்த 3 வருஷம் கோர்ஸே நீங்கள் அப்படியே படிப்பீங்க, ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாகவே தான் நீங்கள் படிப்பீங்க. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் பேச தைரியமாக இருந்தால் மட்டும் போதும், நம்ம இங்கிலீஷில் நம்ம வந்து புலவராக தேவையில்லை, தைரியமாக மட்டும் பேசுங்க. நீங்கள் தைரியம் மட்டும் பேசினாலே போதும், நீங்கள் உள்ளே போய் சூப்பராக சர்வே பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் ஜாவாவில் டிப்ளமோ பையன் போயிருக்கான், பைத்தானில் போயிருக்கான், டாட்நெட்டில் டிப்ளமோ பையன் போயிருக்கான். இப்போ 3 நாளைக்கு மணிக்கு டாட்நெட்டில் பையன் டிப்ளமோ பிளேஸ் ஆனால் அந்த பையன் வந்து 6 லட்சம் கேட்டான். டே அவங்க வந்து 5 லேக்ஸோ 5.2 தேடினாங்க. அதுக்கு இவன் போட்டு சண்டை போட்டுருந்தா நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணேன், டே தம்பி நீ டிப்ளமோ தான்டா, நீ எடுத்து இந்த வயசு இந்த இவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத, கரெக்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண, உள்ளே போய் சர்வே பண்ணு, அதுக்கடுத்து நீ அது போய்க்கூடா அப்படின்னு சொல்லி அப்புறம் அட்வைஸ் பண்ணி. அதுக்கே அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான், சார் பெங்களூர் பேஸ்ட் கம்பெனியால நாங்கள் சர்வே பண்ண முடியுமா அப்படி பண்ணான். ஸோ பட் அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா பேசுறான் ஒரு டிப்ளமோ பையன், என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்றான், 6 லட்சம் தான் போதும், அதுவே பெரிய விஷயம், அதுதான் அவனுக்கு வேலை வாங்கி தருது. ஸோ அந்த தைரியம் இருந்தால் போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ஃபுல்லாக அந்த அவன் படிக்க த்ரோட் 5 மந்த்ஸுக்குமே ஃப்ரீ கம்யூனிகேஷன் கிளாஸ் தான், கம்யூனிகேஷனுக்கும் சார்ஜே கிடையாது. ஒரிஜினலாக பார்த்தா அவன் கட்டுற ஃபீஸ் கம்யூனிகேஷனுக்கு பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இறங்கியிருக்கும். நீ வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் போய் கம்யூனிகேஷன்ட்டுன்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறதோட இங்கே அதிகமாக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த எஃபர்ட் எங்கள் சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். இஃப் யூ ரெடி ஃபார் தட்னா நீங்கள் யூ கேன் யூஸ் இட் ஆஃப். ரைட், ஓகே. ஸோ அதாங்க, ஸோ கம்யூனிகேஷனுக்கு இவங்க எந்த ஒரு ஃபீஸ் வாங்க போகிறது கிடையாது, ஆனால் இங்கே கம்யூனிகேஷன் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைனலாக, ஸோ நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, டிப்ளமோ முதற்கொண்டு எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்கிற முடியும். ஓகே சார். ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, நான் படித்து முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, என்னால் எப்போ ஐடி கம்பெனிக்கு போக முடியுமா? எல்லா பசங்களும் கேட்க டவுட் சார். ஃபஸ்ட்டு டவுட்டு, எனக்கு படித்து முடிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. 10th 12th 60% கம்மி. ஓகே, பிரச்சனை கிடையாது. ஓகே, டிப்ளமோ ஸ்டூடெண்ட். ஓகே, பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்கிலீஷ் பேச வராது. ஓகே, பிரச்சனை கிடையாது, நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம், பிரச்சனை வரும் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஓகே, இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருங்க. நீ படிக்க வேண்டிய ஒரே ஒரு பிரச்சனை படிக்கிறது மட்டும்தான், இதே கான்சன்ட்ரேட் பண்ணு. சில கம்பெனிஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது சார். அதாவது என்னென்னா, இப்போ டிசிஎஸ் சிடிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெச்சிஎல் ஐபிஎம் டெக் மஹிந்திரா இந்த கேப் ஜெமினி இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் தே ஆர் ஃபாலோயிங் சோ மெனி ப்ரோட்டோகால்ஸ். பெரிய கம்பெனி ஆக ஆக அவங்க நிறைய ரூல்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்க்குள்ளே வேணால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கான கம்பெனி இருக்குது. நீங்கள் சென்னையில் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா கத்தி பாருங்க, மேலே சுற்றி பார்த்தாலும் 1000 கம்பெனி இருக்கும். ஓஎம்ஆரில் பண்ணுவோம் 1000 கம்பெனி இருக்கும், ஈஸியாக பண்ணுவோம் 1000 கம்பெனி இருக்கும், மவுண்ட் ரோட் பண்ணுவோம் 1000 கம்பெனி இருக்கும், சென்னையில் மட்டுமே லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் ரொம்ப பெருசு. நீங்கள் இல்லாத 10 கம்பெனி வச்சிருப்பாங்க எல்லாருமே, இதை பார்த்துக்கிட்டே அவங்க தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டே என் கம்பெனியில் 12th 60% கம்மியாக இருந்தால் எடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு தேவை வந்து நாலேஜ் மட்டும் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த கேப் பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் போதும். ரைட், ஓகே, மேக் இட். ஸோ அதாங்க, நீங்கள் படித்து முடிச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலைக்கு போய்க்கிற முடியும். அதே கொஸ்டின் தான் இன்னொருத்தரும் கேட்டிருக்காரு, நான் 2002 படிப்பு முடிச்சிருக்கேன், என்னால் போக முடியுமா? அதே பதில் தான். ஸோ இங்கே படித்து முடிச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய்க்கிற முடியும். ஓகே சார், இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு கெரியர் கேப் அதிகமாக இருக்குது, நான் படித்து முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போயிருந்தேன், ஸோ இப்போ என்னால் ஐடி கம்பெனி போக முடியுமா? போக முடியும், பிரச்சனை இல்லை. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க, படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல. நீ வேலை கிடைக்கிறது கிடைக்கல விட்டுருங்க சார். ஓகே, எனக்கும் அவங்க வேலை கிடைக்கிறது தான் முக்கியம். அவங்க கட்டுற அந்த 10,000 ஃபீஸ் வந்து கம்யூனிகேஷன் கிளாஸ்க்கு எங்கள் பத்தாது. எங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் பிளேஸ்மெண்ட் முடியாது, அவங்களுக்கு தெரியும். பிளேஸ்மெண்ட்டுக்கு நாங்களும் முட்டி மோதிக்கிட்டு இருப்போம். சரியா? பட் வந்து எதுவுமே ட்ரை பண்ணாமல் ட்ரை பண்ணலாம்ல.
இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஐயோ அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் மாதிரி நம்ம ஆப்ஷன் கிடைச்சிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு நம்ம ட்ரை பண்ணால் மட்டுமே ஃபீல் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கேன் கிவ் அ ட்ரை. சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க கெரியர் கேப் இருந்தாலும் உங்களால் ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியும். இப்போ ரெண்டாயிரத்தி கேட்டீங்க, 2002 பாஸ் அவுட்டு, ஒரு பெட்ரோல் கம்பெனியில் பம்ப் பிகாம் முடித்த பையன், பெட்ரோல் போட்டிருந்தாரு. பட் அந்த பையன் நம்மள்ட்ட படித்து தாம் கம்பெனியில் இருக்கிட்டு 2021 போனான் அந்த பையன். இப்போ வந்து என்னை பார்ப்பாரு அடிக்கடி, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்ப்பாரு என்னையா. பட் எஃபர்ட் போட்டான், ஏன்னா எஃபர்ட் இல்லாமல் பிளேஸ் ஆகும் உடனே எல்லாம் கமெண்ட்ஸில் திட்டுவாங்க. ஏன்னா என்கிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து பிளேஸ் ஆக பையன் இருக்காங்க. அதே இது பிகாம் படித்து கரியர் கேப் இருந்து தமிழ் மீடியமில் படித்து பிளேஸ் ஆக பையன் இருக்காங்க. அதுக்கு ரீசன் யார்? அவங்க தான், நாங்கள் நம்ம கிடையாது. ஸோ அந்த அதான் பாயிண்ட் இதில். ஸோ அதாங்க, ஸோ 2002 படித்த ஸ்டூடெண்ட்டும் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்து இப்போ ஐடி கம்பெனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கங்க. ஓகே சார், ஸோ என்னத்தை கேட்டிருக்காரு, எம்என்ஓ அப்படின் கேட்டிருக்காங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது? சார் டெய்லி நம்மளோட என்கொயரி இதே கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு கோர்ஸ் படிக்க ஆசை இருந்திருக்கும். செகண்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா யாராச்சும் அண்ணா அக்கா யாராச்சும் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஆமாம், யூடியூப்பில் என்னோடய வீடியோ நம்ம வீடியோஸ்லாம் நிறையா பார்த்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க, அதில் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஒருத்தன் எங்கிட்ட வந்து பேசும்போது நான் ஒரு ஐடியா கொடுப்பேன். ஸோ பசங்க பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்கிற ஒரே பாயிண்ட் தான், உனக்கு பிடிச்ச கோர்ஸ் ஃபஸ்ட்டு படி. இப்போ நம்மள்ட்ட நிறைய கோர்ஸஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவான். அதில் ஒரு கோர்ஸ் நீ உனக்கு பிடிச்ச கோர்ஸ் படி. ஒன்று, நீ படி ஒரு மாதம் படித்து முடிக்கும் போது உனக்கு கோர்ஸ் உனக்கு பிடிக்கும், பிடிச்சா நீயே கண்டினியூ பண்ணுவேன், இல்லாட்டி பிடிக்காமல் போகும், வேறு கோர்ஸ் மாற்றிக்கலாம். இல்லை அந்த ஒரு மாதம் டைமில் அந்த பேட்ச்சில் நிறையா பசங்க இருப்பாங்க, அவங்க நிறையா சொல்லுவாங்க, டே நான் எனக்கு எங்கள் அண்ணன் வந்து இதில் இந்த இந்த டெக்னாலஜிலாம் எடுத்தான், ஜாவா தான் எடுத்தான், சூப்பராக சர்வே பண்ணுறான்னு சொல்லுவான். இன்னொருத்தன், எங்கள் அண்ணா ஜாவா தான் படித்தான், ரொம்ப கஷ்டப்படுறான், பிளேஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மையான ஐடியா கிடைக்கும் அவனுக்கு, அவனே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே. அந்த ஒரு மாதம் டைம் வேஸ்ட்டும் ஆகாது. அவன் அந்த ஒரு மாதம் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஜாவா படிச்சுட்டு பைத்தான் போனால் கூட இதே பேசிக்ஸ் தான் அங்கேயும் இருக்கும். அதனால் டைம் வேஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காங்க, இது படிக்கலாமா அது படிக்கலாமாலாம் தேவையில்ல, ஒரு மாதம் படி, ஃபீல்டில் இறங்கி பார்த்தாலும் தெரியும். ஓகே ஓகே, யோசிச்சுட்டே இருந்தால் யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக. ஸோ இப்போ பர்சனல் கொஸ்டின், ஸோ இப்போ ஒரு புது பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷர் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனி பார்த்துருவோடனே கண்டிப்பாக நர்வஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ இன்டர்வியூ போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயம் வந்து செட் ஆக முடியாது. ஸோ இது எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்ன கரெக்ட் தான், ஒரு ஐடி பார்க்கில் போய் எப்படி உள்ள அக்சஸ் போட்டு உள்ளே போகிறதுங்க தெரியாது அவங்களுக்கு, கண்டிப்பாக பயந்துருவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுடைய மார்க் இன்டர்வியூ, அதாவது அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நாங்கள் நிறைய இன்டர்வியூ போகல, ட்ரையல் வைக்கிற இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே வந்து ஐடி பார்க்கலாம் போனாங்க. ஸோ ஐடி பார்க்கு ஃபஸ்ட் டைம் போகிறப்ப பயப்படுவான் அந்த அக்சஸ் போடும்போது. செகண்ட் டைம் போகும்போது அவனுக்கு ஈஸியாக போயிடும், அவன் வாட்டுக்கு போவான், வேறு எத்தனை ஃப்ளோர் 7th floor 8th floor தான் போவான், பண்ணுவான், அக்கறது கேன்டீன் போவான், உட்காருவான். அந்த இதே பயந்துடும், அந்த ஜர்க்கே போயிடும் அவனுக்கு, அந்த ஆம்பியன்ஸ்க்கு அடாப்ட் ஆயிடுவான் அவன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கே சென்னை ஊர்ல வெளியூர்லேருந்து ஒரு மாலுக்குள்ள போவோம், ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ஒன்றுமே தெரியாது, அதே கான்செப்ட் தான். ஸோ அது பார்க்கும்போது நீங்கள் வந்து ஐடி கம்பெனி கூட ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக, ஆப்வியஸாக. சூப்பர். ஸோ அது ஒரு எப்படி இந்த கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி இந்த ஃபியரையும் வந்து கண்டிப்பாக நம்ம போக்கே ஆகணும். கண்டிப்பாக இன்டர்வியூ ஃபியர் போக்கே ஆகணும். சூப்பர், ஓகே. அவர் பார்க்கும்போது இவங்க வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒன்று கேட்டிருக்காங்க, நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அப்படி பார்க்கும்போது உங்களோட ஃபீஸ் ஹையாக தானே இருக்கும்? ஹையாக தான் இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது. சார் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஃபீஸ் முக்கியமே கிடையாது, எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் தான். ஓகே, இப்போ ஓகே, இப்போ நீங்கள் வர்றீங்க, என்கிட்ட ஃபீஸ்க்கு என் கோர்ஸ் ஃபீஸ் 50,000 சொல்கிறேன், நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக 50,000 50,000 கேட்கணும், வேலை வாங்கி தராமல் போயிட்டேன்னா 50,000 கட்டு, நீ பிளேஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸ் கட்டு தேவையில்லன்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன் நான், நீ எனக்கு வந்து 100,000 கொடு, ஆனால் நீ வேலை வாங்கி சம்பளம் வாங்கி மாதம் மாதம் அந்த 100,000 அடுத்த 6 மாதம் எனக்கு கொடுத்துருப்புன்னு சொல்கிறேன். ஓகே, நீ எது சூஸ் பண்ணுவீங்க? செகண்ட் ஆப்ஷன் தான். அதே தான் நம்மளும், எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் கிடையாது. அதனால தான் நாங்கள் எதுக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறோம், நம்ம வந்து பியூர் சர்வீஸ்லாம் கிடையாது, நம்மளுமே நம்மளுக்குமே வந்து எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் தான் முக்கியம். கண்டிப்பாக. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அவனை ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ் பண்ணி சம்பளம் வாங்கி எனக்கு கொடு. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வேலை முக்கியம். கண்டிப்பாக. அவனுக்கு அந்த வேலை எவ்வளோ முக்கியமோ, அவன் வேலை வாங்க போனால் எனக்கு தான் லாஸ். ரைட் ரைட். ஸோ எங்களுக்கும் அந்த வேலை தான் முக்கியமே, அதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணுறோமே தவிர, உனக்கும் வேலை முக்கியம் எனக்கும் வேலை முக்கியம், பட் உங்களுக்கு அது லைஃப் அப்படின்னும் போது எஃபர்ட் அதிகமாக போடு அப்படின்னா என்னோட எப்பயும் என்னோட பிரசன் அட்வைஸ் எப்பயுமே. சூப்பர், ஓகே. அதாங்க, ஓகே சார். சார் தீபக் குமார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நான் ஆல்ரெடி டெவலப்பர் கோர்ஸ் வேற ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கேன், ஸோ அவங்க எனக்கு வேலை வாங்கி தரல, உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு பேஸ் பண்ண வைத்துருவீங்களா? இது என்ன எப்படி அப்படின்னா, இதுக்கே தனியாகவே நம்ம வீடியோ போகலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு கொஸ்டின் இது. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய ட்ரைனிங், சென்னையில் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, நல்லா சொல்லி கொடுக்கவும் இருக்காங்க, நம்ம மட்டும் பெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது, நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் அது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்துருவாங்க, பட் இன்டர்வியூஸ்க்கு நம்மளுக்கு அட்வான்டேஜ் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் வந்து 13 இயர்ஸ் சிடிஎஸ் ஒர்க் பண்ண பையன், அந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க எல்லாருமே. இப்போ ஜாவாவே பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு பேசிக் ஒரு 80% முடிச்சிருப்பாங்க. பட் இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டுக்கு 20% கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? அந்த 80 ஸ்ட்ராங்காக தான் இருப்பான், பையன் எல்லாம் படிச்சிருப்பான், அந்த 20 அவன் படிச்சிருக்க மாட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பசங்களில் வர சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஃபீஸ் கிடையாது, ட்ரைனிங்கு ஜீரோ ஃபீஸ், பட் எவாலுவேட் பண்ணுவேன் வெளியில அனுப்ப மாட்டோம் அவங்க வந்து பிளேஸ் ஆகிற வரைக்கும் ஒரு வருஷம் இங்கே இருக்கலாம் அவங்க. இப்ப நான் அதான் சொல்லுவேன், இந்த பிகாம் பிபிஏ பிசிஏ படிச்சு 3 வருஷம் கோர்ஸ் படிச்சு வராங்க தெரியுமா, அந்த பசங்க தான் சொல்லுவேன், இப்ப வந்து நீ இன்ஜினியரிங் படிச்சா நீ 4th இயர் ஃபைனல் இயர் படிக்க வேண்டிய வயசு தான் உனக்கு, நீ ஒரு வருஷமும் இந்த கோர்ஸை படி, ஆனால் நல்லா படி, வேகமா படிச்சு போகணும் பார்க்காத, இன்ஜினியரிங் சேர்ந்ததுனா இந்த 4th வருஷம் உனக்கு, அதனால ஒரு வருஷமும் அவங்க படிக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும் மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் தான், இப்போ வேற இன்ஸ்டியூட் படிக்கிறீங்க 100% ஜாப்னு சொல்றேன், சொல்லிடுவாங்க பசங்க சேர்ந்துருவாங்க, 3 மாசத்துல கோர்ஸ் முடிஞ்சிடும், கோர்ஸ் முடிஞ்சோடனே ஒரு 30 பேர் இருக்காங்க, 30 பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, நாங்கள் இன்டர்வியூ எப்போ சொல்லுவோம்னு சொல்லிடுறாங்க, அவங்க 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 வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே திருப்பி சேர்ந்து வந்து கம்பெனியில் கேட்கவும் முடியாது அவங்களால, ஏன்னா எப்போ இன்டர்வியூக்கும் அவங்க சொல்லுவோம்னு சொல்லிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க, ஒரு படித்த பேச்சுலருக்கு 3-4 பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, 2-3 வாட்டி 2 நௌக்கரி வந்து கம்பெனி எடுத்து கொடுத்துருவாங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவனும் இடத்துல செட்டில் ஆயிடுவான். பட் நம்மளுக்கு அட்வான்டேஜ் வந்து அவன் வருஷம்னாலும் இங்கே இருக்கலாம், அட்லீஸ்ட் அவன் படிக்கானோ இல்லையோ டெய்லி வரலாம், வந்து உட்காரலாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம், இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம், வந்துகிட்டே இருக்கலாம், லிமிட்டே. பட் படித்தா அதே கோர்ஸ் திருப்பி ஃபஸ்ட் டைம் படிக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது, அல்டிமேட்டாக எங்களுக்கு அங்கே பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம், ஸ்ட்ராங் ஆகலாம் இல்லையா. சரி, பார்க்கும்போது மற்ற எல்லா இன்ஸ்டியூட்லையுமே கோர்ஸை முடிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க, பட் இங்கே நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரையும் இங்கே நம்மள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மற்ற இன்ஸ்டியூட்லாம் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மைக்ரோசாஃப்ட் லோகோ போட்டு கொடுக்குறாங்க, ஐஐடி லோகோ போட்டு கொடுக்குறாங்க, பட் நமக்கு பிக்கஸ்ட் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பையன் வர்றான், எனக்கு தெரிஞ்ச பையன், நான் உங்களுக்கு 10 சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், டிசைனிங் ஃபோட்டோஷாப் படிச்சுட்டான், அடோப் எக்ஸ்டி படிச்சுட்டான், இல்லஸ்ட்ரேட்டர் படிச்சுட்டான்னு கொடுத்துட்டேன். இப்போ அவனுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு பேசிக் இமேஜுக்கும் எடிட் பண்ண தெரில, இன்னொரு பையன் வர்றான், அவனுக்கு வந்து சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை, சூப்பராக ஒர்க் பண்ணுறான், நீங்கள் உங்களோட சேனலுக்கு ஆள் எடுக்கிறீங்க, நீங்கள் யார் எடுப்பீங்க? சர்டிஃபிகேட் இல்லாட்டியும் பரவாயில்ல, தெரிஞ்சாதான் அதே அதே சர்டிஃபிகேட் வச்சு யூஸ் கிடையாது, சர்டிஃபிகேட் சம்திங் 10 ரூபா பேப்பர் தான், அது ஒரு யூஸ்மே கிடையாது, கோர்ஸ் சர்டிஃபிகேட்ன்றது 0, அதான் உடனே நம்மள்ட்ட சேராமல் போயிட போகிறாங்க, கோர்ஸ் சர்டிஃபிகேட் நத்திங் ஆக்சுவலாக, நாலேஜ் நாலேஜ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், படி 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 ப்ராக்டிஸ் 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 சொல்றதான், நீ எங்கிட்ட சேர்ந்தாலும் சரி அவங்ககிட்ட சேர்ந்தாலும் சரி சார், அதான் நம்ம நம்ம தான் பெஸ்ட்ன்ற கான்செப்ட் தான் கிடையாது, நீ இங்கே சேர்ந்தாலும் எங்கிட்ட சேர்ந்தாலும் நீ தான் படிக்கணும், நீ தான் பேச போற இன்டர்வியூல, புரியுது புரியுது, நீ தான் உள்ளே வேலை பார்க்க போற, இது உனக்கு புரிஞ்சு வச்சா நீ எங்கேயாலும் படிக்கலாம், யூ கேன் கெட் ப்ளேஸ்ட். ஸோ முக்கியமான விஷயம், சர்டிஃபிகேட் மேட்டர் கிடையாது, பட் இவங்களும் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் சர்டிஃபிகேட் பண்ணுறது மேட்டர் கிடையாது, நம்மளோட ஸ்கில்ஸ் தான் ஹைடெக் கம்பெனியில் நம்மளை சர்வே பண்ண வைக்கும், ஸோ அதுதான் இவங்க உங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க, அதுவும் ஹைடெக் கம்பெனியில் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதான் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஹைடெக் கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போய்க்கிற முடியும்னு சொல்லியிருந்தோம், அது இன்ஜினியரிங் ஆகட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும். பட் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் வந்து பேராமெடிக்கல், ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக படிச்சிருக்காரு, ஸோ அவரால் ஹைடெக் கம்பெனி போகலாம் போகலாம், டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் இல்லை, எப்படி டிப்ளமா படித்தவங்க போகிறாங்க அதே கான்செப்ட் தான், டிப்ளமா படித்தாலும் போகலாம், பிஃபார்ம் படித்தவங்க போயிருக்காங்க, அக்ரி பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க போயிருக்காங்க, பிபிஏ படித்தவங்க போயிருக்காங்க, பிஏ தமிழ் பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ அரபிக், இனி ஏதாச்சும் ஒரு டிகிரி சீனா, ஏதாவது ஒரு டிகிரி, சூப்பர், ஓகே ஓகே, அதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி மேலே போதும் உங்களால் ஈஸியாக ஐடி கம்பெனிக்குள்ளே வேலை கிடைச்சிடும், ஈஸியாக கிடைக்காது, அவங்க படித்தா கிடைக்கும், அது தெளிவாக சொல்லிடுங்க, ஈஸியாக கிடைக்காது, படிக்கணும், உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், ஸோ அதங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உள்ளே போய் சர்வை பண்ண முடியும், கண்டிப்பாக வேலை கிடச்சிடும், சர்வை பண்ணுமே, கண்டிப்பாக எஸ் ஓகேங்களா. சார் ஸோ இன்னொரு கேட்டுருக்காங்க, ஜான் சீரானி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஸோ நம்மக்கிட்ட படித்து ட்ரைனிங் எடுத்து இன்டர்ன்ஷிப் மூலமாக ட்ரைனிங் எடுத்து ஐடி கம்பெனி வேலை போயிருப்பாங்க இல்லையா, ஸோ எந்த மாதிரி கம்பெனிக்குலாம் போயிருக்காங்க? எல்லா கம்பெனிலையும் போயிருக்காங்க, இந்த கம்பெனி அந்த கம்பெனிலாம் கிடையாது, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு சாரு அப்படின்னு ஒரு பொண்ணு 2 ஆஃபர் வாங்குச்சு, நிசானில் ஒரு ஆஃபர் வாங்குச்சு, சிடிஎஸ்ல ஒரு ஆஃபர் வாங்குச்சு, ஸோ அவங்க சிடிஎஸ் போகணும்னு சஜஸ்ட் பண்ண கேட்டாங்க, நான் இப்போ தான் நிசான் சஜஸ்ட் பண்ணேன், பட் அந்த பொண்ணு நிசான்ல தான் இப்போ ஒர்க் பண்ணுது,
நிசான் ஜாவால ஒர்க் பண்ணுறாங்க. ஹேமான ஒரு பொண்ணு இருக்கு, ஹேமா இப்போ சிட்டிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சுதந்திர பிரியான ஒரு பொண்ணு சிட்டிஸ் அம்மன் இன்டர்ன் பண்ண பொண்ணுங்க தான் நிறையா இருக்காங்க. அஜீஸ்னு பையன் ஃபோரில் இருக்காரு. எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸும் இருக்காங்க. இது அதெல்லாம் கிடையாது, போய்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு 1000 லிஸ்ட்டு சொல்லுவேன். இதெல்லாம் ரீசெண்ட் ஆகுதுன்னா அந்த பாயிண்ட் சொல்கிறேன். சரி ஓகே சார். இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு சார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து பேச தெரியாது அதிகமாகத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்குமா சார்? ஸ்டாம்பரிங் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூ கிடையாது. நான் நிறையா பார்த்துருக்கேன், திக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி பசங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் டெவலப்மெண்ட் தான். ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் வீக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டாம்பரிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கில் மட்டும் முக்கியம், நாலேஜ் மட்டும் முக்கியம். அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், உள்ள போய் ஈஸியாக சர்வே பண்ணிடலாம். ஓகே. ஸோ ரெண்டு டைப்பில் இருக்கும் சார். கம்யூனிகேஷன்ஸ் மட்டுமே பேசி மேத்தமெட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறது ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு ஒரு ஃபீல்டு. அது வந்து கம்யூனிகேஷன் தான் ப்ரையாரிட்டி. ஓகே. கொஞ்சம் அதாவது 100-80% கம்யூனிகேஷன் இருக்கும், ஒரு 35% டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கும். ஓகே. பட் இந்த டெவலப் பண்ணுறது 100 வந்து 80 நீங்கள் டெக்னிக்கல் இருக்கணும், பேசிக் கம்யூனிகேஷன் இருந்தால் போதும், டெவலப்மெண்ட் சர்வே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாமரிங் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, கம்யூனிகேஷன் இஷ்யூ கிடையாது. நீ தைரியம் பேசணும், அவ்வளோதான். இருந்தாலே போதும், நம்மளால ஐடி கம்பெனில போய் சர்வே பண்ண முடியும். அந்த அளவுக்கு இங்க ட்ரெயினிங் கொடுக்குறாங்க. கேட்டிருக்காரு, நான் வந்து வாசிமா போட்டு கேட்டிருக்காரு, நான் ரேபிடோ ஓட்டுறேன், என்னோட ஃபேமிலி மொத்தம் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. என்னால இந்த வேலையை விட்டுட்டு வந்து உங்களுக்கு ட்ரெயினிங் எடுக்க முடியாது. நிறைய பேர் வேலை பார்த்துட்டே படிப்பாங்க, ஆன்லைன்ல படிப்பாங்க. அந்த பசங்களுக்கு நான் சொல்றது, ஆஃப்லைன் ஆல்வேஸ் பெஸ்ட், டேரக்டாக படிக்கிறது எப்பயுமே பெஸ்ட். நான் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்றது மேக்ஸிமம் கல்யாணம் முடிச்சவங்க, லேடிஸ் கிட்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இந்த ரேபிடோ ஓட்டுற நிறைய பசங்க நம்மள படிக்கிறாங்க. நம்ம பசங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரேபிடோ நீ பிளான் பண்ணிட்டனா அட்லீஸ்ட் ஈவினிங் மட்டும் பிளான் பண்ணிக்கோ, ஒரு 3 ஹவர்ஸ் பிளான் பண்ணிக்கோ. மார்னிங் படி, அடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதுக்கடுத்து போய் ஓட்டு. அப்படி பண்ணா மட்டும் இவங்க என்ன சில பசங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் முடிச்சு அப்படியே ரேபிட் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த டயர்ட்ல போய் ப்ராக்டிஸே பண்ண முடியாது. நீ படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணிடு, 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து ஒர்க் பண்ணு. ஸோ ப்ரையாரிட்டி வந்து நீ படிக்கிறதுதான் கொடுக்கணுமே தவிர ரேபிடோ கொடுக்க கூடாது. அவ்வளோதான் பாயிண்ட். சூப்பர். ஓகே. அதான் உங்களோட கோல் என்னவோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுங்க, மற்ற சைடு மற்றது எல்லாமே சைடு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றேன்னா, இந்த ரேபிடோ பையனுக்காக சொல்றேன், எப்பயுமே பார்க்குற வேலையை விடாத. ஃபர்ஸ்ட் பார்க்குற வேலையை விடாம ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த வேலை செட் ஆகுமா அப்படின்றதுக்கு நீ ஃபர்ஸ்ட் படிச்சு பாரு. ஓகே. ஒன்று நீ ஆன்லைனில் படிக்கலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆன்லைனில் படிச்சுட்டு உனக்கு எப்போ பிளான் டைம் கிடைக்கும் அப்போ பிளான் ஆஃபீஸ் வந்துடணும். சாட்டர்டே சாட்டர்டே ஆஃபீஸ் ஒர்க்கிங், சாட்டர்டே ஃபுல் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து நம்ம ஒர்க்கிங் தான் இருக்கும். அந்த டைம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 3 4 மாதம் ஒர்க் பண்ணுங்க பாருங்க. படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அதுக்கு மேலே லவ் கிரியேட் ஆகும். அப்படி லவ் கிரியேட் ஆச்சு வேலை கிடச்சி உனக்கே தெரிஞ்சிடும். அப்போ தைரியம் வேலையை விடலாம். ஸோ சில பேர் ஃபேமிலியில் இருப்பான், மேரேஜ் ஆனவங்க வேலை விட்டுட்டு வருவான்னு கேட்பாங்க, வேணும் சொல்லிடுவேன். ஏன்னா ஹெவி ரிஸ்க் ஆயிரும் உங்களுக்கு. வந்ததுக்கப்புறம் பிடிக்காம பேச ரொம்ப போயிடும். ஆசை இருக்கும் பட் பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னும் போது வெறும் பணத்துக்காக மட்டும் வர முடியாதுங்க. கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. அதனால வேலை பார்க்குறவங்க ரிஸ்க் நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் ட்ரை கொடுத்து உங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சி போயிடும். சில பேத்துக்கு பிடிச்சி போனால் தைரியம் வேலையை விட்டுட்டு அடுத்து ஈஸி ஐடியில் வேலை வாங்கிடலாம். சூப்பர். ஓகே. ஓகே. ஸோ அதாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு வேலையுமே விட்டுட்டு இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதே சமயத்தில் இங்கேயும் நீங்கள் ட்ரைனிங் எடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த வேலையை விட்டுருங்க. ஸோ ஓகே சார். ஃபைனலாக வினோதினி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஏஜ் லிமிட் இருந்தால் என்னால் ஐடிக்குள்ளே போக முடியும்? ரொம்ப ஈஸியானது வந்து 2010 அப்புறம் சார். ஓகே. 2010 அப்புறம் போது ரொம்ப ஈஸியாக புஷ் பண்ணிடலாம். ஈஸியாக ஒரு 35 ஏஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் போக போக வந்து அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே போய் புது டெக்னாலஜி, அவங்க லிமிட்ல அங்கே ஏஜ் லிமிட்னு கிடையாது. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க முடியாது எதுனாலுமே. ப்ராக்டிக்கலாக 35 மேலே புதுசாக டெக்னாலஜி கற்று அங்கே போய் ஒரு ஃப்ரெஷராக சேர்ந்து ஒரு 2023 பாஸ் அவுட் பையனுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க, திட்டு வாங்கணும், சைக்காலஜிக்கலாக அந்த மைண்ட் செட் ஆகாது. ஸோ நான் பார்த்து மேக்ஸிமம் சக்ஸஸ் வந்து அந்த 30 பிரச்சனை கிடையாது சார். 30 பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பஃபர் 35 வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே இருக்கும்போது ஹெவி ரிஸ்க்காக இருக்கும் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்களால உள்ளே போய் கோப்பை பண்ண முடியல. புரியுது புரியுது சார். பார்க்கும்போது ஏஜ் வந்து லிமிட் கிடையாது, இருந்தாலும் 35 அப்படின்றது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஓகே. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி ஓகே சார். ஸோ நீங்கள் சொல்கிற எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோம். ஸோ கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், கிளாஸுக்கு வரதாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிடுறோம். இதையும் தாண்டி நீங்கள் சொல்கிற ஃபீஸை நான் கட்டிடுறேன். எனக்கு நீங்கள் நூறு சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? திருப்பி திருப்பி அதிக கேட்குறாரு. இந்த வேலை தான் எங்களுக்கு முக்கியம்.
இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா We are ready to support. Super. So, placement is very easy. எந்த லிமிட் கிடையாது, ஏஜ் லிமிட் கிடையாது, டிகிரி லிமிட் கிடையாது, கம்யூனிகேஷன் லிமிட் கிடையாது, எந்த இஷ்யூஸ் கிடையாது. ஒரே ஒரு இஷ்யூ படிக்கிறது மட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட். ப்ராக்டிக்கலாக நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் அன் ஐடி ஜாப். கண்டிப்பாக. ஸோ அதாங்க, ஸோ வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே ஆன்சர் சொல்லிட்டாரு. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா பதில் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நானும் உங்களே டாடா பை பை. சி யூ. ஓகே, பை சார். தேங்க்யூ ஸோ மச்.